రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్త బోధం గోపాల శ్రీరంగనాథ గురుపాద సరోజ హంసం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివినా సద్ధాంత తిగ్మాంశుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తిః శ్రీనిధౌ వెంకటేశే. సర్వధర్మాన్ పరిత్యజ్య ఇంద్రు ప్రపత్తి என்கிற உபாயத்தை விதிக்கும்போது கிருஷ்ணன் முதல்ல அழகான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு. இதற்கு அர்த்தம் சொல்லுவதில் எத்தனையோ குழப்பங்கள் ஒரு காலத்தில் வந்திருக்கு என்று தெரிகிறது. சர்வதர்மான் பரித்தியஜ்யங்கிறதுக்கு மேலோட்டமாக அர்த்தம் பார்க்கும்போது சகல தர்ம தியாகம், எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். சகல தர்ம சொரூப தியாகம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். எல்லா தர்மங்களையும் விட்டு விடுதல் அப்படின்னா தியாகம்ங்கிறதுலே பலவிதம் இருக்கு. அதுல சொரூப தியாகமா இல்ல பல தியாகமா கர்த்தத்துவ தியாகமா அப்படின்னு பார்த்து கிருஷ்ணனே வந்து சொரூப தியாகம் பண்ணக்கூடாது, யஜ்ஞாதிகள்லாம் காரியம் செய்ய வேண்டியதுதான், அவரவருடைய வர்ணாசிரம தர்மங்கள்லாம் செய்ய வேண்டியதுதான், அதனால தியாக த்ரைவித்யம் உக்த்வா சாத்விக தியாகம் ராஜச தியாகம் தாமச தியாகம் இதெல்லாம் சொல்லி சாத்விக தியாகம் பண்ணணும்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். சாத்விக தியாகம் அப்படின்னா சர்வ தர்மங்களையும் பண்ணிண்டே அது நான் பண்ணலை என்னும் அந்த பலன் எனக்கு இல்லை அப்படின்னும் அதை தியாகம் பண்றதுக்கு சாத்விக தியாகம் அப்படின்ற பெயர். இப்போ தர்மம் அப்படின்னா புண்ணியத்துக்கு காரணமானது தானே, அதுல அந்த புண்ணியம்ங்கிற அம்சத்தை விட்டுட்டோம். நாம பகவத்பிரீதிக்காக தர்மங்களை செய்கிறோம் அப்படின்னு அது விசேஷமாக கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். அது இருக்கச்ச சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னு இருக்கிறத வச்சிருந்து எல்லா தர்மத்தினுடைய சுரூப தியாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேருடைய கருத்து ஒரு காலத்துல இருந்திருக்கிறதா தெரிகிறது. அது அந்த கருத்தானது சுவாமி தேசிகனை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கு இன்னும் தெரியுது. இப்படி போய் அர்த்தம் சொல்வதற்கு எப்படி மனம் வந்ததோ அப்படின்னு சுவாமி தேசிகன் யோசிச்சு பாக்கிறார். ஒரு வைதிகனா இருக்கிறவன், சாஸ்திரநிஷ்டனா இருக்கிறவன், சத் சம்பிரதாயத்திலே வந்து இருக்கிறவன் சர்வ தர்மங்களையும் உற்றுடனும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சுவாமி தேசிகனும் அந்த பிரகரணத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு அந்த சம்பிரதாயத்துல வந்த அர்த்தத்தை அழகா சாதிக்கிறார். சர்வ தர்மம் அப்படின்னா எல்லா தர்மத்தையும் என்ன அர்த்தம் இல்ல, இப்போ இந்த இடத்துல உபாயமாக சொன்ன கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம் சொன்னால் அது ஒரு விதத்துல பொருந்துமா இருக்கும். பிரபத்திக்கு அங்கமாக எந்த தர்மங்களையும் செய்ய வேண்டாம் அதை விட்டு விட்டுன்னு சொன்னா அது ஒரு விதத்திலே பொருத்தமா இருக்கும். இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்ல முடியும் இந்த இடத்துல. அதை விட்டுட்டு எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னு மேலோட்டமா கிடைக்கிற அர்த்தம் இது. அதாவது எதுக்குமே மேலோட்டமா கிடைக்கிற அர்த்தம் ஒண்ணு இருக்கு, பிரகரணத்துக்கு அனுகுணமாக கிடைக்கக்கூடிய அர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். பிரகரணம்னா கான்டெக்ஸ்ட், அதை சொல்லி கொண்டு வரும் விஷயம், அதுக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்லிட்டு வர்றோம் அதுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கிற அர்த்தம் தான் எடுத்துக்கணும். மேலோட்டமா கிடைக்கிற சர்வ சர்வன்னு சொல்லியிருக்கே, எல்லா தர்மத்தையும் விட்டுடணும்னு சொல்லிருக்கே, அப்ப கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் மாத்திரம் இல்ல மொத்தத்தையும் விட்டுடணும் ஏன்னா சர்வம் சொல்லி இருக்கும் இல்லையோ அப்படின்னு பரித்தியஜ்யம் சொல்லியிருக்கேன். இப்படி எல்லாம் மேலோட்டமா பார்த்து அர்த்தம் சொல்லக்கூடாது. சர்வன் சொன்னாலும் அந்த இடத்துல சொன்ன சர்வன் தான் அர்த்தமாகும்.
அதனால சர்வதர்ம சொரூபத்தியாகம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொஞ்சம் கூட மனசனாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சுவாமி தேசிகனாலே. அது சம்பிரதாயத்துல கிடைச்ச அர்த்தமும் இல்லை, அது வாக்கிய சுவாரஸ்யத்தினாலே கிடைச்ச அர்த்தமும் இல்லை, அது பிரகரணத்துக்கு சேரக்கூடிய அர்த்தமும் இல்லை, அது விரோதம் வரக்கூடிய அர்த்தமாக இருக்கு. அதனால சுவாமி தேசிகன் இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக தான் ரகசியத்திரே சாருமே சாதிச்சார். ஏன்னா அபார்த்தங்கள் நிறைய வந்துருத்து, அந்த அபார்த்தங்களுக்கு பிரச்சாரம் வந்துருத்துனா பிற்காலத்துல மக்கள்லாம் குழம்பி போயிடுவார், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எது சரியான அர்த்தமே தெரியாது போயிடும். அதனால தான் அவதாரம் பண்ண ஒரு பொறுப்பு ஒன்னு சுவாமி தேசிகனுக்கு இருக்க, அப்படினால அந்த பொறுப்போடு கூட சரியான அர்த்தத்தை ஸ்தாபிக்கிறார். அதுல இந்த சர்வதர்ம சுரூபத்தியாகம் அப்படின்னு எல்லா தர்மத்தையும் சுரூபத்தோட மொத்தத்தையும் விட்டுடணும், விட்டுட்டு சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்றது அடியோட வராது அப்படின்னு சொல்லிட்டு வரவர் அதுல இன்னும் சில பட்சங்களை கண்டிக்கிறார். சில பேர் என்ன பண்ற, அதே கொஞ்சம் பூசி மூழ்கி மழுப்பி இந்த மாதிரி சொல்லலாமோ அந்த மாதிரி சொல்லலாமோ அப்படிங்கிற, அதுவும் கிடையாது. அதுல ஒண்ணுதான் பிரவிற்த்தி ரூப சகல தர்ம தியாகம், இன்னொன்னு பிரபத்தியனுஷ்டான கால சர்வதர்ம தியாகம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு பட்சத்தையும் கண்டிக்கிறதாக ரெண்டு திருநாமம், 983 984 பிரவிற்த்தி ரூப சகல தர்ம தியாக மதாந்தகன்னு ஒரு திருநாமம், பிரபத்தியனுஷ்டான கால சர்வதர்ம விமுக்திகா என்று ஒரு திருநாமம். சில பேர் என்ன சொல்றா, சர்வதர்ம தியாகம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையோ, சர்வதர்மான் பரிசேன்னு, அதுல பிரவிற்த்தி ரூபமான தர்மங்களை விட்டுடணும். தர்மங்கள்ல ரெண்டு விதம், பிரவிற்த்தி தர்மம் அப்படின்னும் நிவிற்த்தி தர்மம் அப்படின்னும். பிரவிற்த்தி தர்மங்கிறதுனா தன் ரட்சணத்துக்காக தான் செய்யக்கூடிய வியாபாரம் பிரவிற்த்தி தர்மம், யாகம் முதலானதெல்லாம் தன் பலனுக்காக தான் செய்யறது, அதை விட்டுடணும். நிவிற்த்தி தர்மம் என்னன்னா அஹிம்சை முதலானதெல்லாம் நிவிற்த்தி தர்மம், இன்னொருத்தர் ஹிம்சை பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நிவிற்த்தி தர்மம். இந்த நிவிற்த்தி தர்மங்கள்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் பிரபத்திக்கு விருத்தங்கள் இல்ல, பிரபத்திக்கு விருத்தமானதுதான் விடணும். பிரவிற்த்தி தர்மங்கிற பிரபத்திக்கு விருத்தம். இப்ப யாகம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க சொர்க்கம் கிடைக்கும், அது வந்து மோட்சத்துக்காக பண்ற சரணாகதிக்கு நேர் எதிர், அது சொர்க்கம் கிடைச்சா மோட்சம் கிடைக்காது, மோட்சம் கிடைச்சா சொர்க்கம் கிடைக்காது. அதனால ஒரு புண்ணிய காரியமாக ஒரு பலனுக்காக செய்யக்கூடிய யாகம் முதலான பிரவிற்த்தி தர்மங்களை எல்லாம் விட்டுடணும். அஹிம்சா அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அஹிம்சாக்கு பெருசா பலன் எதுவும் கிடையாது, அஹிம்சையை பண்ணாம இருந்தால் பொய் பேசாம இருந்தால் பலன் கிடையாது, ஹிம்சை பண்ணா பாப்பங்கிறது தான் உண்டு. அதனால அதெல்லாம் நிவிற்த்தி தர்மம், அந்த நிவிற்த்தி தர்மங்கள்லாம் இதெல்லாம் பிரபத்திக்கு விருத்தம் இல்ல, பிரவிற்த்தி தர்மம் தான் பிரபத்திக்கு விருத்தம். அதனால பிரவிற்த்தி தர்மத்தை விட்டுடணும், அதுதான் சர்வதர்மான் பரிசெஜ்யான்னு சொன்னது. பிரவிற்த்தி தர்மங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம் சொன்னால் ஓரளவு பொருந்தும் அப்படின்னு ஒரு வாதம் இருந்தது. அந்த வாதத்தை கண்டிச்சாங்கிறத பார்த்தோம். பிரவிற்த்தி ரூப சகல தர்ம தியாக மதாந்தகா, பிரவிற்த்தி ரூபமான சகல தர்மத்தையும் விட்டுடணும் என்கிற மதத்தை ஒழித்தவர் சுவாமி தேசிகன். என்ன சொல்றாருன்னா, இந்த நிவிற்த்திங்கிறது இருக்கொள்ளியோ அதுவும் ஒரு விதத்துல பார்த்தால் பிரவிற்த்தி அப்படிங்கறத நம்ம சாஸ்திரகாரெல்லாம் ஒத்துண்டிருக்கா. நிவர்த்தி அப்படின்னா செய்யாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம், பிரவிற்த்தினா செய்தல் அர்த்தம். ஒரு செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு சமயம் செய்யாமல் செய்ய பிரசக்தமான அர்த்தத்தை, செய்ய நேரிட்ட அர்த்தத்தை செய்யாம இருக்கான் அப்படின்னா அதுவும் ஒரு விதத்துல செய்யறதுக்கு சமானம்தான். ஒரு உதாரணம் சொல்ற, லௌகிகமான உதாரணம், விஷம் கலந்த போஜனத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு, இது நிவிற்த்தி. இது விஷம் கலந்த போஜனத்தை இவன் சாப்பிடாம இருக்கான், போஜனத்தை சாப்பிட போறான், அப்ப சொன்னா அதுல விஷம் கலந்துருக்கும் அப்படின்னா அவன் சாப்பிடாம விட்டுட்டான், விட்டுட்டான்னா அதுல அவனுக்கு பலன் உண்டு, ஏன்னா ஸ்வரக்ஷணம் தான் பலன். ஸ்வரக்ஷணார்த்தமா இது பண்ணாலும் இது பிரவிற்த்தி அப்படின்னா அப்ப இதுவும் ஒரு பிரவிற்த்தி தான், தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இதை பண்றான், இதுவும் பிரவிற்த்தி தான். உபவாசம் சொல்லியிருக்கு, ஏகாதசி உபவாசம் உதாரணதெல்லாம், இதெல்லாம் நிவிற்த்தி தர்மம். இந்த நிவிற்த்தி தர்மங்களும் இதில் செய்ய வேண்டிய தர்மமாக ஆகும். ஏகாதசி உபவாசம் இருக்கணும் அப்படின்னு பிரவிற்த்தி தர்மமாக தான் இதை கணக்காக்க முடியும், ஏன்னா அந்த உபவாசத்துக்கு தனி பலன் உண்டு.
ஏகாட்சி உபவாசங்கிறது சாப்பிடாம இருத்தல்ங்கிறது நிவர்த்தி ரூபம் தனுமானா கூட அதுவே ஒரு பிரவிற்த்தி ரூபம் ஆகும். அப்படி பார்த்தா இதுவும் பிரபத்திக்கு விருத்தமாயிடும். ஏன்னா ஏகாட்சி உபவாசத்துக்கு பலன் உண்டு, யாகத்துக்கு பலன் உண்டுங்கிற மாதிரி ஏகாட்சி உபவாசத்துக்கு பலன் உண்டு அப்படின்னு. அப்ப இதுவும் பிரபத்திக்கு விருத்தமாகும். அப்ப இதையும் விடணும்னு ஆகும். அப்ப ஏகாட்சி உபவாசத்தை விடணும்னு அர்த்தமாயிடும். அதனால இப்படி எல்லாம் பிரிச்சு அர்த்தம் சொல்லக்கூடாது. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டானா, ரொம்ப அவதானத்தோடு கூட கைங்கரியங்க தர்மங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியாது. எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தமாயிடும். ஆனா எல்லாரும் எல்லா கைங்கரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. அபச்சாரங்களை எல்லாம் விட்டுட்டு நாம இருக்கோம், பகவத் உபச்சாரம் பாகவத உபச்சாரங்களை செய்யாம இருக்கோம் அப்படின்னா நிவர்த்தி தர்மம், அந்த நிவர்த்தி தர்மத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. அதனால இந்த மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அந்த திருநாமத்திலே சொன்ன. அடுத்து சில பேருடைய ஒரு வாதம் என்ன கேட்டா, சர்வதர்மான் பரித்தியஜனா எல்லா தர்மத்தையும் விட்டுடணும், பிரபத்தி காலத்துல ஒரு தர்மத்தையும் செய்யக்கூடாது. பிரபத்தி காலம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆறுதும் வச்சுப்போம், 10 or 15 or 6 hours ஆகும். அந்த சமயத்துல எந்த தர்மமும் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் செய்யறத பத்தி அது பிரச்சனை இல்ல, அது சொல்ல வரல. சர்வதர்மான் பரித்தியஜன் பிரபத்தி அனுஷ்டான காலத்துல சகல தர்மங்களையும் விட்டுடணும் அப்படின்னு சொல்றதே தவிர வாழ்நாள் முழுக்க எல்லா தர்மத்தையும் விட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லல. அப்படி சொன்னா தானே விரோதம் வரும். வாழ்நாள் முழுக்க எல்லா தர்மத்தையும் விட்டு எப்படி இருக்க முடியும், ஆச்சாரியா எல்லா தர்மத்தையும் பண்ணிருக்காரு அப்படின்னு தானே கேள்வி வந்திருக்கு. வாழ்நாள் முழுக்க செய்யறத பத்தி இங்க சொல்லல. பிரபத்தி காலத்துல, பிரபத்தி அனுஷ்டான காலத்துல எந்த தர்மமும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றது, அதுதான் சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு ஒரு வாதம் ஒண்ணு வந்தது. இது இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சுவாமி தேசியன் சொல்ற, இது வந்து பிரபத்தி காலத்துல வேற எந்த தர்மத்தை செய்ய முடியும், ஒரு சரணாதி பண்றான் வச்சுக்கோங்க, சரணாதி பண்ற காலத்துல எந்த தர்மத்தை அவன் செய்ய போறான், சரணாதி பண்ற காலத்துல சம்பவிக்காத தர்மம் இருக்கோ இல்லையோ அது விட்டுடணும் அப்படின்னு சொல்றது வீணது. அதாவது சரணாதி பண்ணும் போது யாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அது வீண். ஏன்னா சரணாதி பண்ணும் போது யாரும் யாகம் பண்ண முடியாது, சரணாகிதிங்கிறது ஒரு காமனே 6 மணி வருது, அதுக்குள்ள யாகமா பண்ண முடியும். அதனால சரணாகிதி பண்ணும் போது யாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சம்பவிக்காத தர்மங்கள், ஒரு யாகமோ இல்ல க்ஷேத்ராட்டனமோ சரணாகிதி பண்ணும் போது நீ கிடுக்கணும் க்ஷேத்ராட்டனம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுல சம்பவிக்கிற காரியம் இல்லையே, எது சம்பவிக்கிறதோ அதுதானே விட்டுடணும் சொல்லணும். சர்வதர்மான் எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படின்னா எந்த தர்மம் நேரிடுகிறதோ அதை விட்டுடணும் சொல்லணும். யாகம் முதலான தர்மங்கள்லாம் பிரபத்தி காலத்துல வரப்போறது இல்ல, அப்படின்ட்டு அதை விட்டுடணும் சொல்றது வீண், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, பிரபத்தி காலத்துல சம்பவிக்கிற தர்மங்களை விடணும் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். பிரபத்தி காலத்துல சம்பவிக்கிற தர்மம் எது அப்படின்னு கேட்டா, சிகா, யஜ்ஞோபவீதம், ஊர்த்வகுண்ட தாரணம், பகவத் க்ஷேத்ரவாசம் முதலான தர்மங்கள். இந்த தர்மங்களோட தான் பிரபத்தி பண்றான், கிருமன் தரிச்சுட்டு இருக்கான், நல்ல வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கான், சுத்தமா இருந்துட்டு இருக்கான், பகவத் க்ஷேத்திரத்துல இருந்து பகவான் பக்கத்துல இருந்து சரணாகதி பண்ணிட்டு இருக்கான். இந்த தர்மங்கள்லாம் இருக்கு. பிரபத்தி காலத்துல எந்த தர்மமும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னா இந்த சிகா யஜ்ஞோபவீதம் யஜ்ஞோபவீதம்னா போனல் பூனல் தரிச்சிருக்கான், இதெல்லாம் கூட விட்டுடணும்னு ஆயிடும். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு அர்த்தமாயிடும். என்ன சர்வதர்மான் பரித்தியஜன் சொல்லியிருக்கேன், அதனால நமக்கு ஏற்பட்டிருக்கிற தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு ஆயிடும். இது விபரீதமான அர்த்தம். இப்படி யாரும் எங்கேயும் சொல்லல, இப்படி ஒரு அர்த்தம் கிடையவே கிடையாது. அதனால பிரபத்தி காலத்துல சர்வதர்ம தியாகத்தை சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடாது இத. அதனால இதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சர்வதர்மான் பரித்தியஜங்கிறது சர்வ தர்மத்தினுடைய சொரூப தியாகம், எல்லா தர்மத்தினுடையும் சொரூபத்தை தியாகம் பண்ண சொல்றது அப்படிங்கிற அர்த்தம்ங்கிறது கிடையவே கிடையாது. அந்த சர்வ தர்மத்தின் சொரூப தியாகம்ங்கிறது பிரபத்திக்கு அங்கம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் யாருமே சொல்லல, எந்த சம்பிரதாயத்திலையும் எந்த ஆச்சாரியரும் யாரும் சொல்லல, இதை பத்தி யாரும் வாய கூட திறக்கல. அதனால இந்த அர்த்தம் சம்பிரதாய சித்தமான அர்த்தம் இல்ல, சம்பிரதாய சித்தம் இல்லாமல் மேம்போக்காக சில பேர் சொல்லக்கூடிய அர்த்தம் இது. இதை நாம் ஆதரவோட பார்க்க கூடாது.
பின்ன என்ன அர்த்தம் சம்பவிக்கும் அப்படிங்கறத இனிமே சொல்ல போறார். பின்னாடி வரப்போறது சர்வதமான் பிரத்தியங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஆறு அர்த்தம் சொல்ல போறார் பின்னாடி. மேலோட்டமாக சில அர்த்தங்கள் நாமளும் சொல்லியிருக்கோம் முன்னாடி. தீர்மானமா இந்த அர்த்தம் மாத்திரம் சொல்லக்கூடாது, எல்லா தர்ம எல்லா தர்மத்தையும் சொரூபத்தோட தியாகம் பண்ணுங்கிறது மாத்திரம் கிடையாது அப்படிங்கறத இந்த ரெண்டு திருநாமத்தினாலே சேர்த்து சொல்ற. இதுக்கு முன்னாடியும் சில திருநாமங்கள்ல இந்த விஷயத்தை சொல்லியிருக்க. சர்வதர்ம ஸ்வரூப தியாகங்கிறது எந்த விதமா சொன்னாலும், பிரவிற்த்தி ரூப தர்மம் அப்படின்னும், பிரபத்தி அனுஷ்டான காலத்துல சொல்றேன் அப்படின்னும், எந்த விதத்துல சொல்லி பார்த்தாலும் அந்த சர்வதர்ம ஸ்வரூப தியாகம் அப்படிங்கறது பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கறதை இந்த திருநாமத்தில சொன்னார். பிரபத்தி அனுஷ்டான கால சர்வதர்ம விமுக்திகா, பிரபத்தி அனுஷ்டான காலத்திலேயே சர்வதர்மத்தையும் விட வேண்டும் என்பதை ஒழித்தவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த திருநாமம் 985 பிரதட்சிண பிரணாமாத்யனுஜ்ஞா கைங்கரிய ஹேத்துதிற்கு. பிரதட்சிணம் பிரணாமம் முதலிய அனுஜ்ஞா கைங்கரியங்களின் காரணத்தை கண்டறிந்தவர் அர்த்தம். இதுவரைக்கும் சொன்ன விஷயம் வர்ணாசிரம தர்மங்களை விடக்கூடாது, பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணப்புறம் கூட வர்ணாசிரம தர்மங்களை விடக்கூடாது. பிரபத்திக்கு முன்னாடியும் வர்ணாசிரம தர்மங்கள் உண்டு, பிரபத்திக்கு பின்னாடியும் வர்ணாசிரம தர்மங்கள் உண்டு. இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பிரபத்திக்கு அங்கமாக இல்லை. அங்க எப்படியானா உபாசனத்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அதுக்கு அங்கமா இருக்கும், உபாசன மன்றத்துக்கு அங்கமாக இருக்கும். ஆனா பிரபத்திக்கு அப்படி கிடையாது. வர்ணாசிரம தர்மங்கள் பண்ணாதான் உபாசனம் வரும், கேட்டா உபாசனமே வராதுங்க. இங்க அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மம் பண்ணாதான் பிரபத்தி வரும் அப்படிங்கறது கிடையாது. ஆனாலும் இது செய்யணும், ஏன்னா இதெல்லாம் ஆஜ்ஞா கைங்கரியம். வேண்டிற்று செய்து திரிய அமையுமோ என்றில் அது இவனுக்கு சுரூபம் இல்லை என்று அருளை செய்தார் அப்படின்னு சுவாமி தேசியன் சாதிக்கிறார். பகவத் ராமானுஜர் அருளை செய்த வார்த்தை, ஒருத்தர் தான் சரணாகிதி பண்ணிட்டானே, அவன் சரணாகிதி பண்ணா அவன் கட்டாயம் மோட்சத்துக்கு போறதுன்னு உச்சித்தம் தான், கட்டாயம் போகப்படான். அப்ப இங்க இருக்கிற காலத்துல வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கா செய்யணும், ஒன்னும் செய்ய வேண்டாமே, இஷ்டம் போல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஒன்னும் செய்யாம கூட இருக்கலாம், ஏதாவது பலன் வேணும்னா செய்யணும். ஆனா இந்த நிச்சயமான வர்ணாசிரம தர்மங்களுக்கு பலன் எதுவும் கிடையாது, பலன் எதுவும் கிடையாமல் இதை செஞ்சுட்டு இதுக்காக இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னா, இஷ்டமோட இவன் திரிஞ்சுட்டு இருக்கலாமே அப்படின்னா, அது இவனுக்கு சுரூபம் ஒன்று. இவனுடைய சுரூபம் என்ன கேட்டா, பகவான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிச்சவன், பகவான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிச்சவன், பகவான் உடையவன். அப்போ அவனுக்கு ஏத்த மாதிரி இவன் நடந்துக்கணும். அப்போ பகவத் பிரீத்திக்கான கைங்கரியங்கள், பகவத் பிரீத்திக்கான தர்மங்கள் இதெல்லாம் செய்யணும். தன் இஷ்டப்படி இருக்க முடியாது, இவன் தான் சுதந்திரனா இருந்தால் தன் இஷ்டப்படி இருக்க முடியும். இவன் பகவானை சேர்ந்தவன் ஆயிட்டபடினாலே, பகவான் கிட்டே தன்னை ஒப்படைச்சவன் ஆடுபடினாலே, அவனுடைய ஆஜ்ஞை இப்படிதான் செய்யணும். அவனுடைய ஆஜ்ஞை இதுனா வர்ணாசிரம தர்மம், ஸ்ருதி ஸ்மிருதி அமைவ ஆஜ்ஞா அப்படிங்கிற. அதனால அந்த ஆஜ்ஞையை கட்டாயம் செய்யணும். இவனுடைய சொரூபத்தை வச்சு பார்த்தோம்னா, இந்த கேள்வி எப்ப வரும் கேட்டானா, வர்ணாசிரம தர்மத்தை விட்டுடலாமோன்னு, பகவான் கிட்ட சொரூபத்தை ஒப்படைக்காம இருக்கிறவா கிட்டதான் இந்த கேள்வி வரும். அவனை சேர்ந்தவன்கிற எண்ணம் வந்துருத்தனா, அப்ப அவன் சொன்னதை செய்யணும்னு தான் தோணும். அவனுடைய கைங்கரியம், அவனுடைய ஆஜ்ஞை, அது செய்யணும் தான் வரும். அது செய்யலைன்னா பகவானுடைய நிகிரகம் வரும், பகவானுடைய கோபத்துக்கு பாத்திரமாக வேண்டி வரும், அதனாலே பாபம் வரும், அதுக்கான சிக்ஷை தண்டனை வரும், எல்லாம் வரும். அதனால அதை கட்டாயம் செஞ்சாகணும். பகவானுடைய ஆஜ்ஞா கைங்கரியத்தை செய்யாட்டா கூட பகவான் கோபிச்சுக்க மாட்டான் அப்படின்னு கிடையாது. யாரா இருந்தாலும் ஆஜ்ஞா கைங்கரியத்தை செய்யாட்டா பகவானுடைய நிகிரகம் வரதான் வரும். ஏன்னா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்ஞா சேதி மம துரோகி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் இவன் பகவான் கிட்ட தன்னை ஒப்படைச்சவன், அதுக்கு அனுகுணமாக நடந்துக்கிறது உச்சிதமாகவும் இருக்கு, சாஸ்திர சித்தமாயும் இருக்கு, அதனால அது செய்யணும்னு சொல்லிட்டார். இப்ப இந்த திருநாமத்துல சொல்ற விஷயம் என்ன கேட்டா, ஆஜ்ஞா கைங்கரியம் இருக்கட்டும், அனுஜா கைங்கரியம் இதுக்காக செய்யணும் அப்படின்னு. ஆஜ்ஞா கைங்கரியங்கள் தான் கட்டாயம் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள். அனுஜா கைங்கரியம் அப்படிங்கறதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டிய கைங்கரியம் இல்ல, ஆனால் செய்ய வேண்டிய கைங்கரியம் செய்யலாம்,
பிரதட்சிண பிரணாமாதி, கோயில பிரதட்சிணம் பிரணாமம் முதலானதெல்லாம் அனுஜா கைங்கரியங்கள். கொடை போடுதல், சாமரம் போடுதல், தீவட்டி பிடித்தல், வேதபாராயண கைங்கரியம் பண்ணுதல் முதலான கைங்கரியங்கள்ல அனுஜா கைங்கரியம் என்று பெயர். அனுஜா கைங்கரியங்களை செய்யறது விசேஷம், செய்யாட்டா பாபம் கிடையாது. ஆஜ்ஞா கைங்கரியங்களை செஞ்சே ஆகணும், கம்பல்சரி, செய்யட்டா பாபம் உண்டு. சந்தியாவந்தனம், திருவாராதனம், வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே ஆஜ்ஞா கைங்கரியங்கள், கட்டாயம் செய்யணும். ஆனா அனுஜா கைங்கரியத்தை செய்யணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. அதை எதுக்காக செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கிறார் சுவாமி. அதுல அனுஜா கைங்கரியத்தை கட்டாயம் செய்யணும் சொல்ல முடியாது சரணாகதி பண்ணவன். ஏன்னு கேட்டா அனுஜா கைங்கரியா மோக்ஷ உபாயம் இல்ல, மோக்ஷத்துக்கு இது உபாயம் இல்லை. சரணாகதி பண்ணா சரணாகதி தான உபாயம், இது உபாயம் இல்ல. ரெண்டாவது விஷயம், இவை சரணாகதிக்கு அங்கமும் இல்ல. சரணாகதி அங்கமா இருந்தா செய்யணும் சொல்லலாம், அதுவும் கிடையாது. மூணாவது, இது செய்யாட்டா தோஷம் கிடையாது. ஆஜ்ஞா கைங்கரியத்தை செய்யாட்டா பகவான் நிகிரகம் வரும், பாபம் வரும்னு பார்த்தோம். அனுஜா கைங்கரியத்துக்கு அதுவும் கிடையாது, பகவான் நிகிரகம் பாபம்னா எதுவும் வராது. அனுஜா கைங்கரியத்தை செஞ்சா சில சமயம் காமிய பலன்லாம் வரலாம். அடுத்து நாலாவது விஷயம், அனுஜா கைங்கரியத்தை செஞ்சா காமிய பலன் வரும். ஏதாவது நல்ல பல பிரதட்சணங்கள்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதனால இந்த இத்தனை 12 பிரதட்சணம் பண்ணா இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த காரியம் நடக்குமா இருக்கும். அந்த காமிய பலனுக்காக செய்யணும்னு வரணும். ஆனா சரணாகதி பண்றவன் காமிய பலத்தை ஆசைப்பட மாட்டான், அதனால அவன் அதுக்காக இது செய்ய மாட்டான். அப்ப அனுஜா கைங்கரியம் பண்றவன் எதுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும்? மோட்சத்துக்கும் உபாயம் இல்ல, சரணாகதிக்கும் அங்கம் இல்ல, செய்யாட்டாலும் தோஷம் கிடையாது, அதனுடைய பலனும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இப்ப இதெல்லாம் எதுக்காக செய்யணும் அப்படிங்கறது ஒரு கேள்வி. அதுக்குதான் பதில் சொல்லியிருக்க, பகவானுக்கு திருவுள்ளம் இது, பகவானை சேர்ந்தவர் தானே நாம். அப்போ பகவானுக்கு திருவுள்ளத்தை அறிஞ்சிட்டு அவனுக்கு சத்திரமோ சாமரமோ முதலான கைங்கரியங்களை பண்ணலாமே அப்படின்னா பகவானுடைய திருவுள்ளத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளோ முக்தர்களோ அவர்கள்லாம் பகவானுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சு அவனுக்கு சத்திர சாமராதி கைங்கரியங்கள் செய்கிறார்கள். ஆனா இங்கே இந்த பூலோகத்துல அர்ச்சாவதாரத்தில் இருக்க பெருமாளுடைய திருவுள்ளம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. பெருமாளுடைய மனசுல என்ன இருக்குங்கிறது அங்க அவளுக்கு தெரியும், ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால பகவானுடைய அபிப்பிராயம் நமக்கு தெரியாமல் அவருக்கு இப்போ சாமரம் வேணுமா வேண்டாமா, அல்ல விசிறி வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கச்ச அவன் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்காமல் நாம ஏதாவது அனுஜா கைங்கரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு அது அவனுக்கு திருவுள்ளம் இல்லாத போயிருத்தனா என்ன பண்றது? அதனால அனுஜா கைங்கரியத்தை நாம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றார், அனுஜா கைங்கரிய சேர்த்ததுக்கு அனுஜா கைங்கரியத்துக்கு காரணம் இருக்கு, நாம செய்யணுங்கிறார். இந்த அனுஜா கைங்கரியங்களுக்கு பகவத் பிரீத்தி அப்படின்னு ஒரு பலன் உண்டு. இத சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணா எம்பெருமானுக்கு பிரீத்தி வரும் அப்படின்னு. அப்ப எம்பெருமானுக்கு பிரீத்தி தரக்கூடிய காரியத்தை நாம் செய்யணும் அப்படிங்கறதானே நம்ம சொரூபம். நம்ம பகவான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சபடினாலே சாத்விகனா ஒருத்தனுக்கா வச்சுக்கோங்க, பகவான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சிட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சுன்னு சாத்விகனா இருக்காருன்னா அப்ப பகவானுடைய பிரீத்திக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணும். ஸ்தோத்திரபாரம் சொல்லலாம் அப்படின்னு தோணும், வேதபாராயணம் பண்ணலாம் அப்படின்னு தோணும், திருவாராதனத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு தோணும். பிரீதியோட ஏதாவது பண்ணணும், வெறும இருக்க முடியாது. இது இந்த சொரூபம் தெரிஞ்சவனுக்கு, ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சவனுக்கும், சரணாகதி பண்ணவனுக்கும், அந்த சரணாகதியை புரிஞ்சிருந்தவனுக்கும், சாத்விகனா இருக்கிறவனாக்கும், அப்படி இருக்கவன் ஒருத்தன்றதால அவனுக்கு தானாகவே அனுஜா கைங்கரியத்துல ஆசை பிறக்கும். இது வந்து சாஸ்திரம் சொல்ல வேண்டாம், நீ இதை பண்ணு அதை பண்ணு. ரொம்ப ஆசையோடு கூட பெருமாள் சேவிக்கிறவன் அந்த ஆசையை உண்டுதல்னாலே அங்க போய் ஏதாவது கைங்கரியம் செய்யத்தான் செய்யவான். நம்ம லோகத்துல நமக்கு பிடிச்ச பந்துக்களோ நமக்கு பிடிச்ச நண்பர்களோ யாராவது வந்தானா ரொம்ப ஆசையோட அவர்களை உபசரிக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு சகலவித பந்துமாவும் பகவான் தான், நமக்கு பரம சுகுருத்தாகவும் பகவான் இருக்கான். இவரெல்லாம் சாதாரண பந்துக்கள், அவன் சகலவித பந்துவா இருக்கான். இவர்கள்லாம் சாதாரண சுகுருத்துக்கள், அவன் பரம சுகுருத்தாக இருக்கான்.
அதனால அந்த அந்த பகவான் நம்மை சேர்ந்தவங்க எண்ணம் நல்லா வந்துருச்சுன்னா அப்ப லோக நியாயத்தினாலே செய்வான். லோகத்துல பிடிச்சாட்டி வந்தா எப்படி எல்லாம் உபசரிக்கிறோம்? அந்த மாதிரி பகவானுக்கு எப்படியாவது உபச்சாரம் செய்யணும் அப்படின்னு செய்வான். அதுல பகவானை எப்படி அவனை பிரீத்தி செய்யணும், எந்த மாதிரி அனுஜா கைங்கர் பண்ணி பிரீத்தி செய்யணும் அப்படிங்கறத அவனுடைய பகவானுடைய திருவுள்ளத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அது சாட்சாத்தா இப்ப தெரிஞ்சுக்க முடியாது, ஆனா கூட மறைமுகமா தெரிஞ்சுக்கலாம், சாஸ்திரத்தினாலே தெரிஞ்சுக்கலாம், பெரியவர்களுடைய நியமனத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம். பெரியவர்கள்லாம் சொல்றா, இதை பண்ணு, இந்த சமயத்துல இந்த காரியத்தை பண்ணு, இந்த சமயத்துல இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவா. அப்ப அதுக்கேத்த மாதிரி நாம தெரிஞ்சுக்கலாம். மாத்தி பண்ணும்போது அப்படி பண்ணாத அப்படின்வா, அதை அது இப்ப பண்ணக்கூடாது, அது பகவானுக்கு திருவுள்ள முகக்காது, அது அசாஸ்திரியமானது அப்படின்னு சொல்லுவா. அதனால பெரியவர்களுடைய ஒரு கட்டளையையும் அதே மாதிரி சாஸ்திரம் இருக்கு, சாஸ்திரத்தினாலே தெரிஞ்சுக்கலாம். பகவானுக்கு அர்ஜா கைங்கரியம் பண்ணும்போது எப்ப என்னென்ன சமர்ப்பிக்கணும் எல்லாமே இந்த திருவாராதன பிரக்கிரியை முதலானதெல்லாம் அதெல்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் வச்சு பார்த்து, சாஸ்திரத்தையும் வச்சு பார்த்து, சம்பிரதாயத்தையும் வச்சு பார்த்து, பெரியவர்கள் நியமனத்தையும் வச்சு பார்த்து பகவானுக்கு திருவுள்ளம் என்ன அப்படிங்கறத இவன் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீவைகுண்டத்துல அனுஜா கைங்கரியம் பண்றதுக்கும் இப்ப அனுஜா கைங்கரியம் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, அங்க பகவானுடைய திருவுள்ளம் என்னங்கிறது சாட்சாத்தா தெரியும் இவனுக்கு. இங்க சாட்சாத்தா தெரியாது, இன்னொரு வழி மூலமாக இவனுக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு பகவத் பிரீத்தி அப்படிங்கிற பலனுக்காக அனுஜா கைங்கரியம் பண்ணணும். வேற பிரபத்திக்கு அங்கமா பங்க வேண்டாம், மோட்சத்துக்கு உபாயமா பண்ண வேண்டாம். பின்ன இது பண்ணாட்டா நமக்கு தோஷமும் பயந்துன்னு பண்ண வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எம்பெருமானுடைய பிரீத்திங்கிற ஒரே காரணத்துக்காக அது இவன் ரொம்ப பிரீத்தியோடு கூட அந்த அனுஜா கைங்கரியங்களை இவன் விடாமல் செய்வான். அதனால சுவாமி தேசியனே ஒரு இடத்துல சாதிக்கிற பேர் அடிமையினால் ஏது என்று இகழேல் நீயே அப்படிங்கிற, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு இகழ்ந்து இருக்க வேண்டாம். அவன் அதனாலே உனக்கு ஒரு லாபம் வராம இருக்கலாம், ஆனால் பகவத் பிரீத்திங்கிறது ஒரு பெரிய லாபம். அது பகவான் வந்து பகவானை சேர்ந்தவன் நாம் அப்படின்னு வரும்போது அந்த பகவத் பிரீத்திங்கிறது நமக்கே ஒரு பெரிய பாக்கியமாக நாம் நினைக்க முடியும். அதனால சாஸ்திரம் வந்து எம்பெருமானை பிரீத்தி செய்கிறது நம்முடைய சுரூப சித்தமா இருக்கிறபடினாலே அந்த பகவத் பிரீத்திங்கிற பலனுக்காக அனுஜா கைங்கரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அர்ஜா கைங்கரியங்களோ அப்படின்னா அர்ஜா கைங்கரியங்களை சாஸ்திரம் சொல்லி இருக்கப்படினாலும் செய்யணும், நித்தியமானபடினாலும் செய்யணும், செய்யாட்டா பாபம் வந்துடும் அப்படிங்கிறபடினாலும் செய்யணும். ஆனால் அப்படி செய்யும் போது பகவத் பிரீத்திக்காக செய்யணும். எட்டா பாப்பம் வந்துங்கிறதா இருக்கு, அதெல்லாம் பயமுறுத்துறதுக்கு இருக்கு. ஆனா சரணாகிதி பண்றோம்னு என்ன பண்றாங்க, அதனாலே பகவானுக்கு பிரீத்தி வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு பகவத் பிரீத்திக்காக அதை பண்ணுவான். ஆனால் அதுவும் பகவத் பிரீத்திக்காக பண்றதுதான், இதுவும் பகவத் பிரீத்திக்காக பண்றதுதான். அது கட்டாயம் பண்ணணும், இது கட்டாயம் பண்ணணும்னு இல்லாட்டா கூட ஆசையோட இவன் பண்ணணும் அப்படின்னு ஆச்சு. இப்படி ஆஜ்ஞா அனுஜா கைங்கரியங்கள் ரெண்டுமே பண்ண வேண்டி இருக்கு, எதையும் விட்டுட முடியாது. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டும் அப்படின்னா கைங்கரியங்கள்லாம் கூட விட்டுட்டும்னு அர்த்தம் எல்லாம் சொல்ல முடியாது. ஆஜா அனுஜா கைங்கரியங்களை சேர்த்து எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கு. சுவாமி தேசிகனுடைய வார்த்தையை பார்க்கும் போது இவனுக்கு நித்திய நைமித்திரங்களில் அரைக்க உண்ணாத பிரபூத கைங்கரியங்களுக்கு பிரயோஜகர் ஆர், நித்திய நைமித்திகரமாக சேராத கைங்கரியம் எதுக்காக பண்ணணும்? இவை இவனுக்கு உபாயாந்தரத்தில் புகா, அங்காந்தர நிரபேட்சியான பிரபத்திக்கு பரிகரங்களுமாக, அகலனத்தில் ஈஸ்வரன் வெறுக்கும் என்கிறானும் இல்லை. தனியே இவை தமக்கு ஒரு பாபக்ஷய சொர்க்க பசு உத்திரத்வாதி பலாந்தரத்தை ஆசைப்பட்டு செய்கிறானும் இல்லை. லௌகிகரானவர்கள் ஜீவ்தாதிகள் பண்ணுமா போலே கேவலம் தன் உகப்பாலே பிரவர்த்திப்பிக்கிறானும் அல்ல. சில பேர் வேடிக்கை விளையாடி இருப்பான், எதுக்காக விளையாடுறவங்க கேள்வி கிடையாது, அவன் தானே விளையாடி இருப்பான். அது மாதிரி தனக்காக தானே பண்றான்ங்கிறதும் கிடையாது. முக்தரை போலே பகவத் அபிப்பிராயத்தை பிரத்யமாக கொண்டு அவனை உகப்பிக்காக பிரவர்த்திக்கிறானும் அல்ல. மற்ற எங்கனே எனில் இக்கைங்கரியங்களுக்கும் பலாந்தரங்கள் போலே பகவத் பிரீத்தியும் பலமாக சாஸ்திர சித்தமாகையாளே. பகவத் பிரீதி பலன்னு சாஸ்திரத்தில் இருக்கு. அவன் உகப்பிலே சத்துவோத்தரமான தன் பிரகிருதி சுபாவத்தாலே ருச்சி பிறக்கையாலே, பகவானுக்கு பிரீத்தியா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு சுயம் ருச்சி வருது. சுகிருத் புத்திராதி உபலாலனங்களில் போலே, சுகிருத்துகள உபலாலனம், புத்திரன் பையனை உபலாலனம் பண்றான், அந்த மாதிரி கொண்டாடுறான். பையனை வச்சு சீராட்டுற மாதிரி பகவான வச்சு சீராட்டி, ஒரு குழந்தைக்கு கரண்ட் போயிடுது அப்படின்னா உடனே குழந்தைக்கு விசிறி எடுத்து விசிறி கொசு வராம இது வராம எல்லாம்
எடுத்து காப்பாத்துற மாதிரி, ஏன்னா குழந்தை மேல இருக்கிற பிரீத்தியினால செய்யற மாதிரி, அந்த மாதிரி பகவானுக்கு எல்லாம் செய்யணுமா? சர்வவித பந்துவான அவனுடைய பிரேரணங்களிலே சாஸ்திரம் கைவிளக்காக பிரவர்த்திக்கிறான். இதுல சாஸ்திரம் கைவிளக்கா இருக்கு. எதை செய்யணும், இருட்டுல எப்படி போகணுங்கிறதுக்கு கைவிளக்கு இருக்க மாதிரி, எதை செய்யணுங்கிறதுக்கு கைவிளக்க சாஸ்திரம் இருக்கு. அதடியாக இவன் செய்யறான் அப்படின்னு. அடுத்தது அவஜ்ஞாகிருத பக்தாதி ஜன்மச்சிந்தாதி தோஷத்திற்கு அப்படிங்கிறது அடுத்த விஷயம். இதுல சுவாமி தேசியம் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் சாதிச்சிருக்க, இந்த ஆஜ்ஞா அனுஜா கைங்கரியங்கள்ல இதுக்கு மேல சொல்லப்பட்ட விஷயம் அவஜ்ஞாகிருத பக்தாதி அப்படின்னு, பக்தர்களுக்குள்ளே ஒரு மரியாதையை கொடுக்கும்படியாக ஜாதியை வைத்து அவர்களை பேதமிட்டு பார்ப்பது முதலான விஷயத்தை சொல்ல போற. இப்போ சில பேர் அதுக்குள்ள என்ன கேள்வி கேட்கறாங்க கேட்டான்னா, சரணாகதி பண்ணவன் அப்படிங்கிறவன் சர்வேஸ்வரன் கிட்ட தன்னுடைய பொறுப்பை ஒப்படைச்ச அப்புறம் இவருக்கு சாஸ்திரம் எதுக்கு? இதெல்லாம் எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டானே, ஒப்படைச்ச அப்புறம் இவன் தனக்குன்னு எதுவுமே கிடையாது, இவன் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவனே இல்ல, எல்லாம் பகவான் பகவான் கிட்டதான் மொத்தமும் இருக்கு அப்படின்னு. அப்போ இவன் சாஸ்திர வசன்னு ஏன் சொல்லலாம், சாஸ்திரத்தை கட்டுப்பட்டவனே இல்லையே அப்படின்னு கேட்டா அது தப்பு. ஏன்னு கேட்டானா, இந்த சாஸ்திரம் தான் வந்து என்ன சொல்லிட்டுன்னு கேட்டா, நீ பகவானை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாஸ்திரம் தான் பகவானை சேர்ந்த நீ உன்னை சேர்ந்தவன் நினைச்சிட்டு இருக்க, அது கிடையாது, பகவான் கிட்டேயே உன்னை ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லிச்சு. ஒப்படைச்ச அப்புறம் பகவத் ஸ்வரூபத்துக்கு ஏற்ற மாதிரி கைங்கரியங்கள்லாம் என்னென்ன இருக்குங்கிறதையும் சாஸ்திரம் தான் நமக்கு காமிச்சு கொடுக்குது. நமக்கு தத்துவமும் ஹிதமும் புருஷார்த்தமும் உபாயமும் பலமும் எல்லாமே சாஸ்திரத்தினால தான் தெரியுதே தவிர வேற வழி கிடையாது நமக்கு. அதனால சாஸ்திரத்தை ஒத்துண்டே ஆகும். இப்ப நித்திய சூரியர்களா இருந்தாலும் இல்ல முக்தர்களா இருந்தாலும் அவளுக்கு சாஸ்திரம் தேவையில்லை. சாஸ்திரம் இல்லாமே அவளுக்கு பல விஷயங்கள் தெரியும். நமக்கு அப்படி கிடையாது, சாஸ்திரம் தவிர வேற வழி கிடையாது. இப்ப பகவானுக்கு பிரீத்திக்காக செய்யணும்னா பகவத் பிரீத்தி எது அப்படிங்கறது நம்ம சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுக்கலாம். திருமணத்துக்கு நிவேதனம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இஷ்டமோ நாம சாப்பிடறதெல்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ண முடியாது. ஏன், பகவானுக்கு எது பிரீத்தியா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுதான் நிவேதனம் பண்ணணும், அதைதான் நாம சாப்பிடணும். அது சொல்ற சர்வ நிஷித்தங்களையும் தன் ருச்சி மாத்திரத்தினாலே கைங்கரியமாக அனுஷ்டிக்க பிரசங்கிக்கும். எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரே காரணத்தினாலே, தன் ருச்சியினாலே நிஷித்தங்களை எல்லாம் பகவானுக்கு கைங்கரியமாக செய்யக்கூடாது, செய்யக்கூடாது எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா, அவிர் நிவேதனத்திலும் ஸ்ரீபாஷ்யகாரர் சாஸ்திரா விருத்தானி சம்பிருத்தியா என்று அருள் செய்தார். எம்பெருமானுக்கு ஹவிஸ் நிவேதனம் பண்ணும் போது, பிரசாதம் நிவேதனம் பண்ணும் போது, சீபாஷ்யகாரர் வந்து நித்தியங்கிற கிரந்தத்துல திருவாராதனத்தை பத்தி சொல்றார். அதுல அவர் சொல்ற சாஸ்திரா விருத்தானி, சாஸ்திரத்துக்கு அவிருத்தமானத நிவேதனம் பண்ணணும். நான் சாப்பிடுறது எல்லாத்தையும் அதை நிவேதனம், இந்த காலத்துல சில பேர் வந்து கடையிலேருந்து தான் நிவேதனம் பண்றாரு, அது சாஸ்திர விருத்தமா இருக்கும். சாஸ்திரம் அவிருத்தமாக தானே சுயமாக ஆத்தல சுத்தமாக உண்டாக்கி அதை நிவேதனம் பண்ணணும். அதனால சாஸ்திரங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தை காரியா காரிய விவசித்தம் அப்படின்னு ஒரு உபதேசம். எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம் தான் பிரமாணங்கிறது, சரணாகதி பண்ணவனுக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம், சரணாகதி பண்ணாதவனுக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம். ரெண்டு பேருக்கும் சாஸ்திரத்தை தவிர வேற வழி கிடையாது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. நிஜ கர்மாதி பக்தியந்தம் குறியாது பிரீத்தீவ காரிதா அப்படின்னு ஆள வந்தார் சொல்றார். நீ எந்த காரியம் பண்ணாலும் அதை பிரீத்தியினாலேயே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எம்பெருமான் கிட்ட இருக்க பிரீத்தியினாலேயே செய்ய வேண்டும் அப்படின்னார். அப்ப பிரீத்தினாலதானே செய்யணும், இதுக்கு சாஸ்திரம் தேவையில்லை அப்படின்னு ஒரு வாதம் வந்தது. பிரீத்தியோட எது செஞ்சாலும் போறோம், ஆள வந்தவர் கூட பிரீத்தினாலேயே செய்யணும்னு சொல்லிருக்காரு. பெருமா சாஸ்திரத்தை பார்த்து எல்லாம் செய்ய வேண்டாம், பிரீத்தினாலும் செய்யணும் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட பரம பிரீத்தியோடு கூட பக்தியோடு கூட எதை சமர்ப்பித்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு, பிரீத்தியால செஞ்சா போறாதா
அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசியம் சொல்ற பிரீத்தெய்வ காரிதா என்றதும் சாஸ்திரம் வேண்டாம் என்றபடி அன்று. பிரீத்தியாலேயே செய்யணும்னா சாஸ்திரம் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. ஏதோ பிரீத்தியால செஞ்சா போறோம் சாஸ்திரம்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பின்ன என்ன கேட்டா சாஸ்திரம் சொல்லிருக்கிற காரியத்தை செய்யும் போது அது பிரீத்தியோடு செய்யணும், பிரீத்தி இல்லாம செய்யக்கூடாது. சாஸ்திரம் கொண்டு அறிய வேண்டுகிற கைங்கரியங்கள் தண்ணில் சுவாமி சந்தோஷ ஜனகத்தமடியாக சேஷபூதனான தனக்கு பிறக்கிற பிரீத்தியினுடைய பிரேரகத்துவ அதிசயம் சொல்லுகையிலே தாத்பரியம் சாஸ்திரம் சொல்ற காரியத்தை தான் இவன் செய்யறான். செய்யும் போது சாஸ்திரம் சொல்லிடுத்தேன்னு செய்யறானா இல்ல பிரீத்தினால செய்யறானா, எது இவனுக்கு பிரேரகமா இருக்கு, எது இவனை தூண்டுகிறது? சாஸ்திரம் சொல்லிட்டேன்னு சந்தியாவதனம் பண்ணி, சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னு திருவாராதனம் பண்ணி, சாஸ்திரம் சொல்லித்தேன்னு தர்ப்பணம் பண்ணி, சாஸ்திரம் சொல்லித்தேன்னு உபவாசம் இருந்து, அப்படி இல்ல. நமக்கு வந்து எம்பெருமானுக்கு சந்தியாவந்தனம் கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பிரீத்தியோட, திருவாராதனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பிரீத்தியோட, எல்லாம் பிரீத்தியோட செய்யணும். தலையெழுத்தேன்னு பண்ணக்கூடாது. சுருக்கமா சொன்னா தலையெழுத்தே கட்டாயமே அப்படின்னு பண்ணக்கூடாது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷத்தோடு கூட பண்ணணும் அப்படிங்கறதுல தாத்பரியம். பிரேரகத்துவம் அச்சி செய்யும், அதாவது சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னு பண்றவன் வந்து அது சாதாரணம். அப்படி இருந்தா ஏகாசி உபவாசம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த ஏகாசி வந்துருத்தனும், ஐயோ அதுக்குள்ள அடுத்த ஏகாசி வந்துருத்துன்னு தோணும். இப்பதான ஏகாசி போச்சு, அதுக்குள்ள அடுத்த வந்துருத்தோம் அப்படின்னு தோணும். ஆனா பகவத் பிரீத்திக்காக அப்படின்னா அது உகப்போடு கூட அடுத்த ஏகாசி வந்துருத்தேன்னு சந்தோஷப்படுவான். இவனும் செய்யறான் தான், அவனும் செய்யறான் தான், ஆனா பிரேரகத்துவ அச்சி செய்யும் அப்படின்னா இவனை நன்னா தூண்டு, இந்த பிரீத்திங்கிறது இவனை நன்னா தூண்டும். மற்றது இவனை ஏதோ வேண்டா வெறுப்பாக செய்ய தோணும். அதனால பிரீத்தீவ காரியத்தான பிரீத்தினால் மட்டும்தான் பண்ணணும்னா சாஸ்திரம் பார்க்க வேண்டாம்னு அர்த்தம் இல்ல. சாஸ்திரத்தினாலே பண்ணும் போது அதை பிரீத்தியோடு கூட தான் பண்ணணும். பிரீதி இல்லாமல் பண்ணால் அது சரியாகாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் பண்ணோம்னா அப்போ பார்வை காந்தியம் குலைந்து போகாதா அப்படின்னு. நான் எம்பெருமானுக்கு மட்டுமே தாசன், அவனுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ண வேண்டியவன். ஆனா வர்ணாசிரம தர்மங்கள்ல பார்த்தானா பல தேவதைகளுடைய பெயர்லாம் வரும். சந்தியாவந்தனம் முதலானதெல்லாம் கூட பார்த்தோம்னா பல தேவதைகளுடைய பெயர், அக்னி இந்திரன் முதலான தேவதைகள்லாம் வருவான். நிறைய அக்னி காரியங்கள்லாம் இருக்கு, உபாசனம் முதலா வைஷ்ணதேவம் முதலானதெல்லாம் அக்னி காரியங்கள் இருக்கு. அந்த மாதிரி சந்தியாவந்தனத்திலயும் பல தேவதைகள் பெயர்லாம் இருக்கு, திக் தேவதைகள்லாம் இருக்கா. இப்ப இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? சரணாகிதி பண்ணவன் பகவானுக்காக தானே கைங்கரியம் பண்ணணும். இப்ப இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இல்ல, இதெல்லாமே பகவான் தான் சொல்றது. இவ்விடத்தில் சாட்சாத பெவிரோதன் ஜெய்மினி, இத ஜெய்மினி சொன்னார், சாட்சாதபி அவிரோதன் ஜெய்மினி, எல்லா சப்தங்களுமே சாட்சாதா பகவான் தான் சொல்றதுன்னு. நீ அக்னினா அக்னி நினைக்காத, அக்னினா அக்ரம் நயதி, முன் அழைத்து கொண்டு போறான், நம்மளே முன்னாடியே அழைத்து கொண்டு போறாங்க அப்படின்னா பகவான் தான் சொல்றது. இந்திரனா இந்திரன் நினைக்காத, இது பரமேஸ்வரியே, ஐஸ்வர்யம் உள்ளவன் தான் இந்திரன், பரம ஐஸ்வர்யம் உள்ளவன் எம்பெருமான் தான், லோகம் முழுத்தையும் நிர்வாகம் பண்றவன் எம்பெருமான் தான். அதனால பகவான தான் சொல்றது. அதனால அக்னினோ இந்திரனோ யமன்னோ எது சொன்னாலுமே எல்லாமே பகவான தான் சொல்றது அப்படின்னு அப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத ஜெய்மினிங்கிற மகரிஷி சொல்லியிருக்க. அந்த ரீதியில எல்லாமே பகவான குறிப்பிடுறது அப்படின்னு வச்சுன்னு செய்யணும். அப்படி இல்ல இந்த சொன்னா கூட இந்தனுக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை குறிப்பிடுறதுன்னு வச்சு சொல்லணும். இவை ஸ்ரீ சஹஸ்ரநாமத்தின் திருநாமங்கள் படியே நிற்கையாலே இவற்றில் தேவதா அந்தர ஸ்பரிசம் இல்லை. சஹஸ்ரநாம திருநாமம் படி பாருங்க, சஹஸ்ரநாமத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோம் இல்லையோ, அப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எத்தனை சர்வ சர்வ சிவஸ்தானுகோ பூதா தர்ணி திரவியான்லாம் இருக்கு, சர்வஹா சர்வஹா சிவஹா ஸ்தானுகோ அப்படின்னா இருக்கு. அப்ப இதெல்லாம் சிவஹான்னு சொன்னா சிவனுடைய பேராச்சே அப்படின்னு, அப்ப இவனுடைய பேரே சாஸ்திரத்துல சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதை விட்டுட்டு சொல்லலாமா?
சர்வ சர்வ சிவஸ்தானுகங்கள் விட்டுட்டு சாசனம் சொல்றதா, இல்ல இன்னும் எத்தனையோ பல தேவதாங்களுடைய சுயம்பூகம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எப்படி சொல்ல முடியும்? அதனால இது வந்து அந்த சாசனத்தை அந்த திருநாமங்களையும் விட்டுட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சாசனம் சொல்லிச்சு எம்பெருமாண்டிய திருநாமம் அப்படின்னு வச்சிருந்தானே சொல்றோம், அப்படித்தானே அர்த்தங்கள்லாம் பண்ணியிருக்கா? அந்த வியாக்கியானத்தை வச்சு புரிஞ்சுன்னு இதெல்லாமே பெருமாள் தான் சொல்லும். சிவகா அப்படின்னு சொல்றதும் பகவான் தான் சொல்லும், ஏன்னா சிவகானா மங்களமானவன் அர்த்தம், பரம மங்களமானவன் எம்பெருமான் தான் அப்படின்னு. அதனால அதே ரீதியில இங்கேயும் எல்லாமே எம்பெருமானை சொல்லக்கூடிய சப்தங்கள் தான் அப்படிங்கறதை நாம நேர புரிஞ்சுட்டு, சந்தியா அப்படிங்கறது கூட எம்பெருமானை சொல்றது தான் முதலானதெல்லாம் நேர புரிஞ்சுட்டு நாம் ஆத்யா அனுத்யா கைங்கரியங்கள் எல்லாம் கூட அதை பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம சம்பிரதாயத்துல காமிச்சிருக்க தேவரிஷி பித்திருத்தர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேவரிஷி பித்திருத்தர்ப்பணம் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்திருக்களுக்கும் தர்ப்பணம் பண்ற சொல்லியிருக்கு நித்தியபடி. அப்ப இது ஸ்பஷ்டமான உதாரணமா சுவாமி எடுக்கிறார். இது வந்து பிரம்மாதியோ ஏ தேவாக தாம் தேவான் தற்பியாமி அப்படின்னும், கிருஷ்ணன் தேவானதோ ஏ ரிஷயா தாம் ரிஷின் தற்பியாமி அப்படின்னும், தான் பித்ருன் தற்பியாமி அப்படின்னு. இப்போ ஏகாந்தியா இருக்கக்கூடிய பகவான் மாத்திரம் சேவிக்கிறவன் ஏன் இந்த தேவரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்ணணுமா கேட்டா, நித்தியத்திலே சீபாஷிகார அருளி செய்தார், தேவான் ரிஷின் பித்ருன் பகவதாத்மகான் தியாத்வா சந்தர்ப்பியா அப்படிங்கிற. தேவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் இவரெல்லாம் பகவதாத்மகர்கள், இவளுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கான், அதனால இவர்களுக்கு தர்ப்பணம் நல்லா பண்ணணும், சந்தர்ப்பிய கட்டாயம் பண்ணணும். நித்திய கிரந்தத்துல வந்திருக்காரு, அதனால கட்டாயம் தர்ப்பணம் பண்ணணும். வாழ்க்குள்ள பகவான் இருக்கான், அகம் ஹி சர்வ யஜ்ஞானா போக்தா ச பிரபுரே வச்ச அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான், நான் தான் எல்லா யஜ்ஞங்களுக்கும் போக்தா, நான் தான் பிரபு பலனை கொடுக்கறவனும் நான் தான் அப்படின்னு சொல்றபடினால, அந்த ரீதியில பகவானே எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கான் இந்திராதி தேவர்களுக்கும் கூட. ஆனால் தேவர்களை குறிச்சு ஏதாவது பண்ணா கூட அது பகவானை போய் சேரும், பகவானுக்காக பண்றதுதான் அப்படின்னு அந்த மாதிரி புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணணும். அதனால இதெல்லாம் எந்த விதத்தினால பார்த்தா கூட இதுல வேற ஒரு தோஷம் எதுவும் வராது. இதெல்லாம் பண்ணா இந்த தோஷம் வருமோ அந்த தோஷம் வருமோ அப்படிங்கறது கிடையாது. இப்படி தெளிந்து அனுஷ்டிக்கும் அவனுக்கு யதாசாஸ்திரம் அனுஷ்டிக்கிற கைங்கரியங்களால் உபாயாந்தரஸ்பரிசம் வாராதா போலே, சொல்ற பிரயோஜனாந்தரஸ்பரிசம் வாராதா போலே, தேவதாந்தரஸ்பரிச தோஷம் வாராது சொல்ற பாருங்க. இவன் வந்து தன்னுடைய சொரூபத்தை எல்லாம் தெரிஞ்சிருந்து சாஸ்திரத்தை எல்லாம் தெரிஞ்சிருந்து இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சு ஒரு அனுஷ்டானம் பண்ண வச்சுக்கோங்க, இவனுக்கு உபாயாந்தர ஸ்பரிசம் வராது. இவன் இதை பண்றானே, இந்த காரியத்தை பண்றானே, இந்த காரியத்தை பண்ணா இது ஒரு உபாயம் ஆயிடுமோ, சரணாகதி பண்ணவன் வேற ஒரு உபாயத்தை பண்ணா, காயத்ரி ஜபம் பண்ணா வச்சுக்கோங்களேன், இப்ப காயத்ரி ஜபம் பண்ணா நல்ல பலன் சொல்லுது, ஓஜஸ் சகஸ் பலம் ராஜஸ் இதெல்லாம் மொத்தமா அதுல என்ன கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அதுக்காக இது உபாயமாக இது ஆகுமா, வேற ஏதாவது பலம் இவனுக்கு வருமா அப்படின்னா, இவனுக்கு வேற உபாயமும் இது இல்ல, இது பலனும் இல்ல. இந்த சந்தியாவந்தரம் முதலானதெல்லாம் உபாயமாக இவன் பண்ணல, இதனால ஏதாவது பலனை எதிர்பார்த்து பண்ணல. அதனால சந்தியாவந்தரங்கள் எல்லாம் பண்ணா நித்தகர்மானுஷ்டானங்கள் பண்ணா எப்படி உபாயாந்தரம் பண்ணதாக ஆகாதோ, எப்படி பலம் வேற ஒரு பலன் கிடைச்சும் அப்படின்னு அதுக்காக பண்ணதாக ஆகாதோ, அது மாதிரி இன்னொரு தேவதாந்தரத்துக்காக பண்ணதும் ஆகாது, அதுவும் ஆகாது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்த மாதிரி இதுவும் தெரிஞ்சுக்கலாம், வேற உபாயாந்தரமா இதை பண்ணலையே கைங்கரியமா தானே பண்றோம், வேற ஒரு பலனுக்காக இதை பண்ணலையே கைங்கரியத்துக்காக தானே பண்றோம், அது மாதிரி வேற ஒரு தேவதைக்காக இது பண்ணல, பகவத் பிரீதிக்காக தான் பண்றோம், எல்லாமே பகவத் பிரீதிக்காக தான் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சின்றபடினால இதுல தோஷம் வராது. பின்ன என்னன்னு கேட்டா, தேவதாந்தரங்களிலே பரத்துவ புத்தி பண்ணுதல் சமத்துவ புத்தி பண்ணுதல் நித்த நைமித்தியங்களில் துவக்கற்ற தேவதாந்தர தலங்களிலே செல்லுதல் செய்யில் பரமைகாந்திக்கு தோஷம் ஆனது, நித்த நைமித்திகங்களில் ஆராத்தியமான சர்வாந்தர்யாமிக்கு சரீரமாய் நிற்கிற நிலையில் என்ன தோஷம் அப்படின்னு கேட்டானா, தேவதாந்தரங்களிலே பரத்துவ புத்தி பண்ணுதல், வேற ஒரு தேவதையை குறிச்சு ஏதாவது பண்ணும் போது பகவானை காட்டிலும் இவர் வசந்தவர் ஆனால் இவருக்கு பண்றோம் அப்படின்னு நினைச்சு பண்றதோ,
அப்படி இல்ல பகவானுக்கு சமமாக அவரையும் நினைச்சு சமமாக நினைத்து பண்ணுதோ, அப்படி இல்லைன்னா நித்திய நைமித்திகங்களில் துவக்கற்ற தேவதாந்தர தலங்களிலே செல்லுதல், வேற ஒரு கோயிலுக்கு எல்லாம் போகக்கூடாது. அதாவது நித்திய நைமித்திக அனுஷ்டானத்துக்கு ஏத்த மாதிரி தேவதாந்தரங்களுடைய பெயர் வேறு நாம சொல்றோமே தவிர, மற்ற விதத்துல அவருக்கு பெயரை சொல்லி அவருக்கு பூஜை பண்ணி அவருடைய கோயிலுக்கு போய் சேவித்தல் முதலானதெல்லாம் கூடாது. இது கூட ஒரு கேள்வி வரும், இப்படி எல்லாம் எல்லாருக்கும் அந்தரியமே பகவான் இருக்கான் அப்படின்னா, அப்ப சிவன் கோயிலுக்குள்ள கூட அந்தரியாமையா பகவான் இருக்கான் அப்படின்னு நினைச்சு வைஷ்ணவர்களா இருக்கிறவர்கள் சிவன் கோயிலையும் போய் சேவிக்கலாமா அப்படின்னா, அவருக்குள்ளே அந்தரியாமையா பகவான் தான் இருக்கான் அப்படின்னா, அதுக்கு சொல்ற நித்திய நைமித்திகங்களில் துவக்கற்ற தேவதாந்தர ஸ்தலம், நித்திய நைமித்திக கைங்கரியத்துக்கு உட்பட்டதா இருந்தா பரவாயில்ல, அது இல்லாமல் நாமே ஐச்சிகமாக போகக்கூடாது. வைஷ்ணவர்களா இருக்கிறவர்கள், ஏகாந்த பக்தி பண்ணவர்கள், மகாபாரதத்திலே சொன்ன ஏகாந்த பக்தி பண்ணவர்கள் அதெல்லாம் போக மாட்டார்கள் அப்படின்னு, அப்படிலாம் செய்ய பறவை காந்திக்கு தோஷம் அப்படின்னு. அது தவிர மற்றபடி இதெல்லாம் ஒண்ணும் பெரிய தோஷம் கிடையாது அப்படின்னு. அதெல்லாம் இது பல பிரமாணம் எடுத்திருக்கார். உதாரணமா சுவாமி எம்பெருமானார் சாதிச்ச விஷயத்தை முதலே பார்த்தோம், தேவான் விஷயம் பித்ருன் தற்பியான சன் தற்பியான. அதே போல வங்கிபுரத்து நம்பிகள், அவர் வந்து எம்பெருமானாருடைய சாட்சாத் சிஷ்யர், அவர் வந்து ஒரு நித்திய கிரந்தம் அருளி செய்திருக்கார். அவர் கிரந்தத்தில் இந்த விஷயத்தை அழகா சொல்றார், காயத்ரி பரியந்தம் மந்திரா சமண பூர்வகம் சாந்தியம் கர்மாக்கிலம் சாது சமாப்திசேஷா விதி அப்படின்னு சந்தியாவந்த மரணம் சொல்லிருக்கார். சமிதாஜ்யாதிபர் மந்திரைஹி அப்படின்னு ஆரம்பிச்சு அக்னிஹோத்திரம் பண்றதெல்லாம் மொத்தத்தையும் சொல்லியிருக்கார். ஹோமம் பித்திருக்கிரியா அம்பஸ்டால் அணி ஆகாதிகம் அப்படின்னு பஞ்சமகாயஜம் கோமங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கார். இது மாத்திரமில்ல, எம்பெருமானார் நித்தியம் அருளி செய்த அதுக்கப்புறம் நிறைய பேர் நித்திய கிரந்தங்கள் நம்ம பூர்வாச்சாரியர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நித்தியம்னா நாம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை பத்தி சொல்றது நித்தியம், நித்தியப்படி அனுஷ்டானத்தை சொல்றது. எம்பெருமானார் வந்து திருவாராதனத்தை பத்தி சொல்லியிருக்கார். மங்கிபுரத்து நம்பிகள் அகோராத்திர கிருத்தியம் காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கார். அதே மாதிரி பட்டர் அது மாதிரி கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வான் வந்து ஒரு நித்திய கிரந்தம் ஒன்று சாதிச்சிருக்கார். ஸ்ருதி ஸ்மிருத்யுதிதம் கர்ம யாவத் சக்தி பராத்மனஹ ஆராதனத்வேனாபாத்ய சோத்வகுன்ரச்ச தர்ப்பயேத் அப்படின்னு அவரும் வந்து ஸ்ருதி ஸ்மிருதி கர்மங்களை எல்லாம் திருமணத்திலிருந்து அழகா செய்யணும், ஊர்துமன்றத்தோடு கூட தர்ப்பணம் முதலானதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அருளி செய்தார். ஸ்ரீ பராசர பட்டர், கூரத்தாழ்வானுடைய குமாரர் பராசர பட்டர் திருக்குமாரர், அவர் ஒரு நித்திய கிரந்தம் அருளி செய்தார். எத்தனை பேர் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக்குவதற்காக பல பேர் சாதிச்சிருக்காங்க. அம்மைய எம்பெருமானாருக்கு அப்புறம் மங்கீபுரத்து நம்பி ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ கூரத்தாழ்வான் இவர்கள் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் நஞ்சியர் நித்தியம், நஞ்சியர் ஒரு நித்திய கிரந்தம் அருளி செய்தார். ஸ்ரீ பராசர பட்டாரிய சரணோ சம்ஸ்ரயே மகி அப்படிங்கறது அதுல முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பராசர பட்டருடைய திருவடிகளை ஆசிரியத்து விட்டு அவர் அது செய்கிறார். ஆனா பராசர பட்டர் திருவுள்ளப்படி நடக்கணும் அப்படின்னு, அதுல கொஞ்சம் கூட மாறக்கூடாதுங்க அப்படின்னால, நஞ்சியருடைய ஆச்சாரியன் பராசர பட்டர், அதனால அவருடைய திருவடிகளை சம்ஸ்ரீயவை அதை நாம் ஆசிரியிக்கிறோம் அப்படின்னு. ஏன்னு கேட்டா சம்பிரதாய விசேஷத்துல வந்தாதான் நல்ல அர்த்தங்கள்லாம் தெரியும். ஆச்சாரிய வந்தன பூர்வமா பண்ணும்போதுதான் சரியான அர்த்தத்தை சொல்ல முடியும், இல்லாட்டா சொல்ல முடியாது. அதனால குரு நமஸ்காராதிகள்லாம் பண்ணி பகவத் சரண அம்போஜ பரிச்சரியா விதிக்கிரமம் ஏகாந்திபிர் அனுஷ்டேயம் நித்தியம் சமபிதத்மஹே, நித்தியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ ஆபோஹி இத்தியாதிபின் மந்திரைஹி வாசகை பரமாத்மனா ஆபோஹிஷ்டாம யோகோஹா முதலான மந்திரங்கள்லாம் சொல்லணும். அதெல்லாம் பரமாத்மாவை சொல்லக்கூடிய மந்திரங்கள். அதெல்லாம் வந்து புரோக்ஷணம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி சாவித்ரா தஞ்சபேத் ஹரிம் அப்படின்னு காயத்ரி மந்திரத்தாலே எம்பெருமானை தியானம் பண்ணணும். நாராயணாத்மக அந்தேவான் ரிஷின் சந்தர்ப்பையே பித்திருன்னு தேவரிஷி பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அருள் செய்தார். அப்போ இத்தனை பேர், குரத்தாழ்வான், நஞ்சியர், பராசர பட்டர், அங்கீபுரத்த நம்பிகள், இன்னும் இது தவிர இன்னும் பல பேர் இருக்கா. சுவாமி தேசிகன் வந்து இன்னும் பல திருநாமங்கள் எடுத்திருக்கார் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீபாஞ்சராத்திர ரக்ஷா கிரந்தத்துல. இத்தனை பேர் வந்து கைங்கரியம் பண்ணுவதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சாதிச்சிருக்கா. அது மாத்திரம் இல்ல,
எல்லாரும் பன்னெண்டும் வந்திருக்கா, பாஷ்யக்காரர் பெரிய நம்பிகள் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாரும் பன்னெண்டும் வந்திருக்கா. அதனால நாமும் அதே மாதிரி ஆஜ்ஞா அனுஜா கைங்கரியம் எல்லாம் எல்லாத்தையும் விடாது பண்ணணுமே தவிர சர்வதர்மான் பரித்தஜான்னு எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொல்லிட்டாருன்னு மொத்தத்தையும் விட்டுடக்கூடாது. சரி, விட்டுடணும்னு யாராவது எங்கேயாவது சொன்னா அது இத்தனை சம்பிரதாயத்துக்கு விருத்தம். அதுவும் இத்தனை நித்திய கிரந்தங்கள் சாதிச்சிருக்காளே. இதெல்லாம் பின்பற்றி சுவாமி தேசிகன் என்ன பண்ண, ஸ்ரீ பஞ்சராத்திர ரக்ஷையில அனுஷ்டானம் சாதிச்சார், நித்தியானுஷ்டானம். அதுக்கப்புறம் வந்து பாஷ்யகாருடைய நித்திய கிரந்தத்துக்கு ஒரு வியாக்கியானம் சாதிச்சார், பாஷ்யகாரு சாதிச்ச நித்திய கிரந்தத்துக்கு ஒரு வியாக்கியானம், நித்திய வியாக்கியானம் அப்படின்னு பெயர் அதுக்கு. நித்திய வியாக்கியான வியாக்கியானாதிகார திருத்தியா அப்படின்னு ஒரு. ஆனால் அந்த புத்தகம் இப்ப நமக்கு கிடைக்கல. அந்த புத்தகம் கிடைக்கல மாத்திரமல்ல, ஸ்ரீ குரத்தாழ்வான் அருளி செய்த நித்தியம், ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்த நித்தியம், ஸ்ரீ நஞ்சீகர் அருளி செய்த நித்தியம் எதுவுமே நமக்கு கிடைக்கல. பெரிவாள் செய்த பாக்கியத்தினாலே எம்பெருமானார் அருளி செய்த நித்தியம் மாத்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் இத்தனை புத்தகமும் காணாது போயிருக்கு? தேசிய அருளி செய்த நித்திய வியாக்கியானமும் இல்ல. அப்போ இது ஏன் இப்படி காணாது போயிடுது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அது அதுல பெரியவாள் சொல்றது வந்து சுவாமி தேசிகன் வந்து நித்தியத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது இது மொத்தத்தை எல்லாத்தையும் சங்கிரகிச்சு பண்றிருக்க. பெரியவார்கள் எல்லாரும் என்னென்ன சொல்லியிருக்கா எல்லாத்தையும் காமிச்சிருக்க. உதாரணத்துக்கு ரகசிய திரைசாரத்திலேயே இவா பண்ணிருக்காரு அவ பண்ணிருக்கான்னு சொல்லாம அதிலிருந்து ஸ்லோகங்களையெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கார். சுவாமி தேசி கோட் பண்ணிருக்கார் அதிலிருந்து. ஆனா சுவாமி தேசியின் காலத்துல எல்லாம் இருந்திருக்குன்னு தெரியுது. சுவாமி தேசியன் தன்னுடைய வழக்கப்படி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா எல்லா கிரந்தங்களையும் சேர்த்து வச்சுண்டு அவர் நித்திய வியாக்கியானம் அப்படின்னு ஒன்னு பண்ணிருக்கார். ஆனால் எப்படியான தாற்பரிய சந்தேகம் பண்ணா எல்லா கிரந்தங்களையும் வச்சுண்டு தாற்பரிய சந்தேகம் பண்றாங்க. அது சுவாமி தேசியனுடைய ஒரு வழக்கம். ஆனா அந்த ரீதியில இந்த இவர்களுடைய நம்ம பூர்வாச்சாரியருடைய நித்திய கிரந்தங்கள்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவர்கள் இப்படி சாதிச்சிருக்கார்கள் இவர்கள் இப்படி சாதிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு அதெல்லாம் சேர்த்து வச்சு ரொம்ப அழகாக ஒரு கோர்வையாக்கி நம் சம்பிரதாயத்தை அழகா பிரதிபாதனம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே இப்போ ரகசிய தரசாரமா இப்படிதான் சரணாகிதி பத்தி யார் யார் என்ன சொன்னா அதை சேர்த்து வச்சு பண்ணதுதான். ஆனா பிற்காலத்துல என்ன ஆச்சு கேட்டானா சில பேருக்கு இது சரிப்படல, இதெல்லாம் சரிப்படாம இந்த வழி சரிப்படாமல் வேற ஒரு வழியை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்கள் நித்தியத்துக்கு வேற ஒரு வழி வச்சிருக்கா, வேற ஒரு கிரந்தம் வச்சிருக்கா. அதனால அந்த கிரந்தம் வந்தப்புறம் இதெல்லாம் மொத்தமும் எதிரா இருக்கு. இந்த தேசியம் எதிரா இருந்தா கூட பரவாயில்ல, பராசர பட்டர் நஞ்சி ஏறது இவரதெல்லாமே எதிரா இருக்கு, கூரத்தாழ்வாந்து எல்லாமே எதிரா இருக்கு. அதனால கூரத்தாழ்வாந்து பராசர பட்டர் நஞ்சி ஏறுது இதெல்லாம் சேர்த்து வச்சு சுவாமி தேசியம் செய்த நித்திய வியாக்கியானம் இது மொத்தத்தையும் இல்லாதபடி பண்ண ஒரு சதி ஒண்ணு நடந்திருக்குமோ என்று சொல்வது உண்டு. அபசாரப்படுறதுக்காக சொல்லல, ஆனா ஒரே சமயத்துல இத்தனை புஸ்தகம் காணாது போயிருக்கு. ஆனா வேற ஒரு புஸ்தகம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்படி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் பெரியவர்கள் சொல்லுது. அது எப்படினா இருக்கட்டும், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு நமக்கு அந்த புத்தகம் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு ஒரு கவலை இருக்கு. ஆனால் இதுல இன்னொரு லாபம் இருக்கு, இது கிடைக்காட்டா கூட சுவாமி தேசிகன் வந்து சாதிச்சிருக்கிற இந்த கிரந்தங்களை வச்சுட்டே ஓரளவு நம்மளால தெரிஞ்சுக்க முடியறது. ஏன்னா எல்லா கிரந்தங்களும் இருக்கும் இல்லையோ. இதை பின்பற்றி சுவாமி தேசிகனோடு சாதிச்ச இந்த விஷயங்களை பின்பற்றி திருக்குழந்தை தேசிகன் வந்து ஆன்மீக கிரந்தம் சாதிச்சார். அது மாதிரி ஸ்ரீமத் அழகி சிங்கர் பட்டத்தில் எழுந்துள்ள ஒரு அழகி சிங்கர் ஆன்மீக கிரந்தம் சாதிச்சார். அதே மாதிரி பஞ்சகால பிரக்கிரியா முதலான ஆன்மீக கிரந்தங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால நம்ம பூர்வாச்சாரியார்கள் நின்னுடல, அதெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நின்னுடல. இவர்கள் விடாமல் அந்த சம்பிரதாயத்தை அந்த பத்தியை விடாமல் நடத்துவதற்காக அவர்களும் பல கிரந்தங்கள் பின்னாடி சாதிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அதனால அந்த சம்பிரதாயம் நமக்கு விடாம வந்துருக்கு. ஆன பின்பு சுவாமி தேசியன் சாதிக்கிறார், ஆன பின்பு பாஷ்யக்காரருடையவும் தச்சிஷ்ய பிரசிஷ்யர்களுடையவும் உபதேச அனுஷ்டானங்களிலே நிஷ்டையுடைய அர்க்கு. பாஷ்யக்காருடைய சம்பிரதாயம், அவருடைய சிஷ்யர்கள் பிரசிஷ்யர்கள் அந்த ரீதியிலே வந்த சம்பிரதாயம்
இவர்கள்லாம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்லிருக்கோம். என்ன கேட்டா ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷையிலே உபபாதித்தோம், ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷையில சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த நித்திய வியாக்கியானங்கிறது அதுதான் வருது. இது இச்சாஸ்திரங்களில் விவசிதமாக விதித்தபடி ஒழிய தன் தமக்கு ருச்சித்த மந்திரங்களை கொண்டு சர்வ கர்மங்களையும் அனுஷ்டித்தால் பிராய சித்தாதிகளும் பறக்க சொல்லப்பட்டன. இப்படிலாம் இல்லாம அவனுக்கு பிடிச்ச ரீதியில ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் அதுக்கு பிராயசித்தம் வேற சொல்லிருக்கு. அவன் பிராயசித்தம் மாதிரி பண்ணிட்டா விடுறது இல்ல, நீ இப்படி பண்ணிட்டா உடனே அதுக்கு பிராயசித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆன பின்பு முக்தநாமளவும் சுவாதிகார அனுகுணமாக சாஸ்திரம் சொல்ல கட்டண எண்ணிக்கை கைங்கரியம் பண்ண விறகு இல்லை. அதனால சாஸ்திரம் சொன்ன மாதிரி கைங்கரியம் பண்ணணும், அது தவிர வேற விதத்துல நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு இதெல்லாம் பண்ணக்கூடாது. சாஸ்திரோக்த கைங்கரியமே பண்ண வேண்டும். அதுல நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் கட்டாயம் பண்ணணும், இவை செய்யவுமாம் தவிரவுமாம் அப்படின்னு சொன்னா அது தப்புங்கிற சொரூப ஞானம் பிறந்தவனுக்கு சில பட்சங்கள்லாம் இருக்கு. நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ண வேண்டாங்கிறதுக்கு சொல்ற பட்சம் என்னன்னா, சொரூப ஞானம் பிறந்தவனுக்கு இவை தியாஜ்யங்கள். சொரூப ஞானம் ஆத்மா பகவானுக்கு சேஷங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நித்திய கர்ம அனுஷ்டானம் எதுக்கு பண்றது, நான் பகவானுக்கு தாசங்கிறது புரிஞ்சுன்னா அது போறோம் அப்படின்னு சொல்றதும், இது செய்யலாம் செய்யாமையும் இருக்கலாம் அப்படின்னும், இதை விட்டாலும் தோஷம் இல்லை அப்படிங்கிற பட்சமும், இதை அனுஷ்டிச்சா லோக விரோதம் மாத்திரமாகும், இதை அனுஷ்டாது போயிட்டோம்னா நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்ணாக்கா லோகத்துல எல்லாரும் வைவா அப்படிங்கறதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற பட்சமும் இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் மொத்தமும் சம்பிரதாய விருத்தம் விட்டார், இதையும் எடுக்கக்கூடாது. அந்த கட்டாயம் பண்ணி ஆகணும், சந்தியாவந்தனம் கட்டாயம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணாட்டா வேற எதுவுமே பண்ண முடியாது, அனுஜா கைங்கரியம் கூட பண்ண முடியாது. அனுஜா கைங்கரியம் பண்றதுக்கான யோகியதை கூட இவனுக்கு இருக்காது, இந்த ஆஜா கைங்கரியம் பண்ணாதவனுக்கு அப்படி இல்லை. இன்னும் வைஷ்ணவ தர்ம சாஸ்திரங்கள்ல இன்னும் பல விஷயத்துல வந்து சுவாமி தேசிகன் இதை விஸ்தாரமாக சொல்ற. ஆனபின்பு வர்ணாசிரம தர்மங்கள் ஔபாதிகங்கள் என்று திஜிக்கை பூர்வானுஷ்டானாதி விருத்தம். இப்படி திஜிக்கில் தேகேந்திர உபாதிகளை ஒழிய மாலாக்கரண தீபாரோபண விசேஷ கைங்கரியம். சில பேர் என்ன சொல்றா, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ஔபாதிகங்கள். ஔபாதிகங்கள்னா இப்ப ஜாதி அப்படின்னு வச்சுப்போம், ஜாதி அப்படிங்கறது இந்த சரீரத்தை விட்டுதான் வந்தது, பிராமண ஜாதி க்ஷத்ரிய ஜாத்தின்னு. அப்புறம் பிராமணனுக்கு உபநயனம், உபநயனம் பண்ணவனுக்கு சந்தியாவந்தனம் அப்படின்னு இருக்கு. அது சரீரத்தைட்டு வந்தது தானே, இந்த சரீரத்துல பிராமணன் அப்படின்னு அப்பாவுக்கு பிராமண ஜாதி எல்லாம் கிடையாது. அப்போ ஆத்மாவை பாக்குறோம், இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். சரீரத்தை பாக்குறோம்னா இதெல்லாம் பண்ணணும். வர்ணாசிரம தர்மங்கள் உபாதிகம், சரீரம்ங்கிற உபாதிகிட்டு வந்ததே தவிர ஆத்மாவுக்கு இதெல்லாம் சுவாபாவிகம் இல்லை, அதனால அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொன்னா. எத்தனையோ வாதங்கள்லாம் இருக்கு, ஆனா அது தப்பு இல்லாது. ஏன்னு கேட்டா அப்படி பார்த்தா மாலாக்கரணம் தீபாரோபணம் கூட பண்ணக்கூடாது. எம்பெருமானுக்கு மாலை இடுறதோ இல்ல தீபம் ஏத்துறதோ அதெல்லாம சரீரத்தை வச்சுதான் பண்றான், சத்திரம் போடுறதோ சாமரம் போடுறதோ இது எல்லாமே சரீரத்தை வச்சு பண்ண வேண்டியதுதானே. அப்ப சரீரத்தினாலே பண்ண வேண்டியது எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அப்ப இதெல்லாம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆயிடும். இல்ல அதெல்லாம் ஆசையோட நான் பண்றேன், சரீரம்ங்கிறது எனக்கு அதுக்கு உபகரணமா இருக்கு, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இந்த சரீரம் இருந்தா தானே பண்ண முடியும், வெறும் ஆத்மா விஷயம்னு ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இது உபகரணமாக தேவையாக இருக்கு, அதனால ஆசையோட பண்றேன் அப்படின்னா அப்ப வர்ணாசந்தரமும் ஆசையோட பண்ணணும். அதனால அப்போ அந்த சரீரத்துல இருக்கும்போது அந்த சரீரத்துக்கான நியமங்கள் என்னவோ அந்த நியமத்தோடு கூட மொத்தத்தையும் எல்லா ஆச்சார சம்ஸ்காராதிகளையும் விட ஒண்ணாது. சரீரத்தில் இருக்கிறது அதை விட முடியாது, ஆச்சாரத்தையும் விட முடியாது, சம்ஸ்காரத்தையும் விட முடியாது. சம்ஸ்காரம்னா உபநயனம் முதலான சம்ஸ்காரங்கள், ஆச்சாரம் அப்படிதான் நமக்கு தெரியும். அதனால இந்த மாதிரியாக வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டானம் மொத்தம் கட்டாயம் பண்ணணும், அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ற பட்சங்கள் எல்லாம் சம்பிரதாய விருத்தம் அப்படிங்கறத சுவாமி தேசியம் இங்க தெரிவிச்சிருந்தார். அது விஸ்தாரமா ரகசிய திரிசாத்திரத்துக்கு இன்னும் கூட ரொம்பவே விஸ்தாரமாக இருக்கு. ரகசிய திரிசாத்திரத்துல அடையிறது அதுல இருந்து சுருக்கமாக சில விஷயங்கள் மாத்திரம் சொன்னேன். இங்க வந்து பிரதட்சிண பிரணாமாதி அனுஜா கைங்கரிய சேத்துத்திற்கு அப்படின்னு சொன்னபடினாலையும் முன்னாடி ஆஜா கைங்கரியத்தை பற்றி சொன்னபடினாலையும் சுவாமி தேசியன் இதனுடைய காரணங்களை கண்டுபிடிச்சு சொன்னார் அப்படிங்கிற திருநாமத்திலுக்கு. அதனால என்னென்ன காரணத்தை சுவாமி சொன்னார் அப்படிங்கறத நாம இப்போ வந்து விஸ்தாரமாக பார்த்தோம். இனிமே அடுத்தது இந்த ஔபாதிகமான அதாவது சரீரத்தை விட்டு வரக்கூடியதான ஜாத்தியாதி விஷயங்களே வரக்கூடிய சங்கையும் அதுக்கு பரிகாரமும் அடுத்த திருநாமத்திலிருந்து வரப்போறது. 986 வரப்போறது, 85 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்.
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிங்கதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.